வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் 27 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 9வது பாடம், அண்டம், பேஜ் நம்பர் 103. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 112 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் இ, நிக்கோலஸ் கோப்பர் நிக்கஸ். செகண்ட் ஒன், இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, புதன். தேர்ட் ஒன், சரஸ் என்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, சிறுகோள். அடுத்தது ஃபோர்த் ஒன், ஏ என்ற கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட 8 மடங்கு அதிகம் எனில் கோள் ஏவின் தூரம் கோள் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 4. ஃபிஃப்த் ஒன், டேஸ் ஆண்டுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 13.7 மில்லியன். அடுத்தது ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், சூரியனின் திசைவேகம் டேஸ் கிலோமீட்டர் பை வினாடி. ஆன்சர் 250. செகண்ட் ஒன், முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் டேஸ். ஆன்சர் குறையும் 36 நாட்கள். குறையும் வந்து ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. அடுத்தது தேர்ட் ஒன், இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் டேஸ். ஆன்சர் ஆரியபட்டா. ஃபோர்த் ஒன், கெப்ளரின் 3வது விதியை டேஸ் என்று அழைப்பர். ஆன்சர் ஒத்திசைவுகளின் விதி. ஃபிஃப்த் ஒன், நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை டேஸ் ஆகும். ஆன்சர் 8. அடுத்தது ரோமன் லெட்டர் 3, சரியா தவறா தவறெனில் திருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், பன்னாட்டு விண்வெளி மையம் என்பது சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரம் ஆகும். ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின், ஹேலிஸ் வான்மீன் 67 மணி நேரங்களுக்கு ஒரு முறை தோன்றும். ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில், ஹேலிஸ் வான்மீன் 76 ஆண்டுகளுக்கு பின் ஒரு முறை தோன்றும். தேர்ட் கொஸ்டின், பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் குறைவாக இருக்கும். ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில், பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் அதிகமாக இருக்கும். ஃபோர்த் ஒன், புதன் கோள் சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில், செவ்வாய் கோள் சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.